Hi friends, welcome to Revathi's cooking channel. இன்றைக்கி நம்ம அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது லேசாக வறுத்ததும் கொஞ்சம் ட்ரை கிரேப் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை இந்த மாதிரி உப்பி வரும்போது நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 கப் அவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லேசான அவல் தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கெட்டி அவல் எடுக்கிற மாதிரி இருந்தால் 4-5 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ அவல் நல்லா வறுத்தாச்சு. நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப் பால் சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 900 ml இருக்கும். நீங்கள் 1 லிட்டர் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். நான் 10 முந்திரி பருப்பு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நம்ம வேக வைக்கலாம். இது வேகும்போது நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சர்க்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் அவலுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகெல்லாம் நம்ம காய்ச்சி தேவையில்லை. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சுக்கலாம். இதில் இருக்கிற தூசு அழுக்கெல்லாம் நம்மளுக்கு நின்றும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ பால் நல்லா 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவல் சேர்த்துடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா இந்த அவல் வேகட்டும். அவல் நல்லா வெந்து பாயசம் நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரைப்பாக சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாயசம் நல்லா திக்காயிடுச்சு. நான் 1/4 கப் மறுபடியும் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் வேணால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாயசம் நல்லா கொதிச்சு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம். கடைசியாக 4-5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம எப்போவுமே பால் பாயசம் செய்யணும்னா சேமியா இல்லைன்னா ஜவ்வரிசி வச்சு செய்வோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் அவல் வச்சு பால் பாயசம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாவே வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு பவுலில் எடுத்து வச்சிடலாம். சூப்பரான அவல் பாயசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரேவதீஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.